Welcome you all to my channel. I am A. Dhanasekar from Mettur. Vanakkam. In the video, class 12 chemistry, lesson number 11, hydroxy compounds and ethers lesson lerundu. Ethergalin vedi panbugal, chemical properties of ethers. So in the title la, ஆட்டோ ஆக்சிடேஷன் சுய ஆக்சிஜனேற்றம் இந்த தலைப்பை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்ம ஈத்தர் எடுத்துக்கிட்டு அந்த ஈத்தர் இருக்கிற பாட்டிலை காற்றில் ஓப்பன் பண்ணி வச்சோம்னா காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து பாட்டில் இருக்கிற ஈத்தரோட வினை புரியுது. அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா பெராக்ஸ் வடிவத்தில் விளைபொருள் உருவாகுது. இந்த பெராக்சைடுகள் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வெடிக்கும் தன்மை கொண்டது. இப்போ இந்த நிகழ்வு தான் நம்ம வந்து ஆட்டோ ஆக்சிடேஷன் சுய ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கான வினையை பார்க்கலாம். இப்போ நான் வந்து எடுத்துக்காட்டுக்கு டையத்தில் ஈத்தர் எடுத்துக்கிறேன். சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ இதுதான் வந்து டையத்தில் ஈத்தர் இல்லையா. ஓகே, டையத்தில் ஈத்தர் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது கூட நம்ம வந்து ஆக்சிஜனை வினைப்படுத்துகிறோம். இப்போ நமக்கு என்ன விளைபொருள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். காற்றில் அதிகளவு ஆக்சிஜன் இருக்கிறதுனால நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஓ2 அப்படின்னு எழுதிக்குவோம். ஸோ இந்த வினை எப்படி நடக்கும்னு பாருங்கள். இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்ல, இந்த ஆக்சிஜன் வந்து ஈத்தர் இருக்குல்ல, இதில் இருக்கிற இந்த சிஹெச் டூ கார்பன் இதில் இருக்கிற கார்பனில் போய் சேரும். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சரை மறுபடியும் நான் இன்னொரு தடவை எழுதிக்கிறேன். சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓ. இப்போது ஏற்கனவே நான் சொன்னேன்ல இந்த சிஹெச் டூ, இதை வந்து இந்த இடத்துல ஆல்டர் பண்ணி எழுதுகிறேன் பாருங்கள். சிஹெச்சு சிங்கிள் பாண்டு ஹெச்சு அகெயின் சிஹெச் த்ரீ. இந்த சிஹெச் த்ரீ வந்து இங்கே லாஸ்ட்டாக இருக்கிறது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஆக்சிஜன் வந்து இங்கே இந்த இடத்துல இருக்குல்ல இந்த சிஹெச் பாண்டு, இதுக்கு நடுவில் வந்து சேர்ந்துடும். ஸோ நமக்கு எப்படி ப்ராடக்ட் கிடைக்கும்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் எடுத்து அப்படியே நான் இங்கே எழுதுகிறேன். சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓ. ஸோ இது வரைக்கும் பாருங்கள் ரியாக்டன் சைடில் இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிட்டோம். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், இந்த ரவுண்ட் இருக்குல்ல ரெட் கலர் ரவுண்டு, இதில் இருக்கிற இந்த சேஞ்சஸ் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். இப்போ நான் ப்ளூ கலரில் எழுதுகிறேன் பாருங்கள். சிஹெச்சு அடுத்தது ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த ஆக்சிஜன் எடுத்து இங்கே சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஓ டூ வந்து இந்த இடம் பாருங்கள் எப்படி சேருதுன்னு, ஓ ஹெச் இந்த மாதிரி ஆகிடும். அதாவது இந்த ஓ டூ வந்து சிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் இருக்கிற இந்த இடத்துல சேர்ந்துருச்சு. ரிமைனிங் இருக்கிற இந்த சிஹெச்ரி அப்படியே எடுத்து லாஸ்ட்டில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இது இல்லாமல் இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை ரெட் கலர் எழுதுகிறேன் பாருங்கள். சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓ ஓ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இங்கே என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு ஆக்சிஜன் மட்டும் ஏற்கனவே சொன்னோம்ல, நீங்கள் டையத்தில் ஈத்தர் பாருங்கள் இந்த இடத்துல, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு ஆக்சிஜன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த மாதிரியும் வந்து ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த ரெண்டு ப்ராடக்டோட நேம் எழுதலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஒன் ஈத்தாக்சி எத்தில் ஹைட்ரோ பெராக்சைடு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நான் இதோட பேர் எழுதுகிறேன். ஒன் ஈத்தாக்சி எத்தில் ஹைட்ரோ பெராக்சைடு. ஓகேவா. ஸோ ஈத்தாக்சி அப்படிங்கிற இந்த வேர்டுக்கான மீனிங் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது.
இதுதான் ஈத்தாக்சி. அடுத்த வேர்டு பாருங்க, எத்தில். எத்தில் அப்படிங்கிறது இங்க இருக்கு இந்த பாக்ஸ்க்குள்ள. நெக்ஸ்ட் லாஸ்ட் வேர்டு பாருங்க, ஹைட்ரோ பெராக்சைடு. ஸோ இதில் பாருங்க, பெராக்சைடு அப்படிங்கிறது ஆக்சிஜன் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பெராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஹைட்ரஜன் ஒரு பக்கம் இருக்கிறதுனால லாஸ்ட் டேர்ம் வந்து நம்ம ஹைட்ரோ பெராக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். ரைட், அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இதோட நேம் வந்து டைஎத்தில் பெராக்சைடு. அதாவது பாருங்க, இது வந்து ஃபஸ்ட் எத்தில் இந்த பிளாக் கலர் பாக்ஸு, அடுத்தது செகண்ட் எத்தில் அடுத்த பிளாக் கலர் பாக்ஸு. இது ரெண்டையும் நம்ம டைஎத்தில்னு சொல்லிட்டு நடுவில் இருக்குல்ல இந்த ஆக்சிஜன் ரெண்டு தடவை, இதை வந்து பெராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த லிங்கேஜோட பேர் வந்து பெராக்சைடு லிங்கேஜ். ஸோ அதனால் இதை டைஎத்தில் பெராக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். டைஎத்தில் பெராக்சைடு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான வினை தான். இதற்கான ஸ்டேட்மெண்ட் கவனிங்க, வென் ஈத்தர்ஸ் ஆர் ஸ்டோர்டு இன் பர்சன்ஸ் ஆஃப் ஏர் பர்சன்ட் இன் அட்மாஸ்பியர், தி ஆக்சிஜன் இன் அட்மாஸ்பியர் ஸ்லோலி ஆக்சிடைஸ் ஈத்தர்ஸ், வி கெட் ஹைட்ரோ பெராக்சைட்ஸ் அண்ட் ஆல்சோ டைஎல்கைல் பெராக்சைட்ஸ். திஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ் இன் நேச்சர். This type of spontaneous oxidation is known as auto-oxidation. அதாவது ஈத்தர்களை காற்றில் திறந்து வைக்கும் பொழுது காற்றில் உள்ள ஆக்சிஜன் ஆனது ஈத்தரோடு மெதுவாக வினைபுரிய ஆரம்பிக்கிறது. இதன் விளைவாக ஹைட்ரோ பெராக்சைடு மற்றும் டைஎல்கைல் பெராக்சைடு போன்றவை உருவாகின்றது. இவை பொதுவாக வெடிக்கும் தன்மையுடைய பொருட்கள் ஆகும். இவ்வாறாக ஈத்தரானது காற்றில் உள்ள ஆக்சிஜனோடு தன்னிச்சையாக ஆக்சிஜனேற்றத்துக்கு உட்படுவது சுய ஆக்சிஜனேற்றம் என்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான புதிய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட்டிருக்கிற பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. கூடுதல் தகவல், நம்ம சேனலில் இந்த லெசனோட அனைத்து பகுதிகளுக்குமான வீடியோ வெளிவந்திருக்கு. அதற்கான பிளேலிஸ்டோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.